தவகருக்கிற சகோதரி உங்களுக்கு தெரியும், சகோதரி பாரதி பாஸ்கர். பேசுறதுக்குன்னே பிறந்தவங்க, ஆபீஸ் வேலையும் பார்த்தாங்க அது வேற சமாச்சாரம், ஆனா பேசுறதுக்குன்னே பிறந்தவங்க. அவங்க பேச முடியலன்னு ஒன்னே தமிழ்நாடே பேசியது. அவங்க பேசணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணவங்க லட்சக்கணக்கு லட்சக்கணக்கு. இப்படி ஒரு பேச்சாளருக்கு இவ்வளவு பெரிய வெற்றி கிடைக்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. எல்லார் மனதிலையும் இடம் பிடிக்கும்படியா பேசிய ஒரு மிக அருமையான பேச்சாளர் சகோதரியார் பாரதி பாஸ்கர். நாங்களும் இப்ப என் யூடியூப்ல போட்டிருந்தோம், வா மகளே வா அப்படின்னு. எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷம், என் வாக்கும் பலித்தது, வா மகளே வா. என்ன நினைச்சோன்னா மேடையில மறுபடியும் ஒன்னு உட்காத்தி வச்சு பார்க்கணும் அப்படின்னு. அந்த வாக்கு பலித்தது, நான் சந்தோஷம் அடைகிறேன். கப்பகாம்பாளுடைய கருணை. மோகன சுந்தரத்தை பத்தி சொல்லணும், ஏதாவது சொல்லணும். தினம் வீட்டில் புருஷன் பொண்டாட்டி அவங்க பஞ்சாயத்துக்கு இவரை தான் கூப்பிட்டு கூப்பிட்டு பேசுவாங்க. அவங்க பேர் அன்னைக்கே மோகன சுந்தரம் தான் உங்கள் லட்சணத்தை சொன்னாரு அப்படிம்பாங்க. உன்னை பத்தி தான் ஜாஸ்தியா சொன்னாரு அப்படிம்பாங்க. அவருக்கு நகைச்சுவை நயகரா அப்படின்னு பேரு, நயகரா. நீங்க வேற ஏதாவது சவுண்டு தப்பா காதல வாங்கிட்டு அப்புறம் பிரச்சனை பண்ணக்கூடாது. நகைச்சுவை நயகரா, அவ்வளவு அருமையான ஒரு பேச்சாளர், எல்லாரையும் சிரிக்க வைப்பார். அவருடைய சிரிப்பு வந்து ஹார்ம்லெஸ், யாரை கேர்கள் பண்றாரோ அவங்களும் சேர்ந்து சிரிப்பாங்க. அதுதானே உண்மையான வெற்றி, காயப்படுத்தாத ஒரு சிறப்பு. நீங்க எல்லாரும் சேர்ந்து கை தட்டிட்டீங்கன்னா அதுவே நான் வணக்கம்னு வச்சுட்டேன். இப்ப நீங்க தூங்காம இருக்கிறதுக்கு என்னாலான தொண்டு இதுதான் சார். கை தட்டுன்னு சொன்னது எனக்காக மட்டும் இல்லை சார், தண்ணி குடிக்கிறதுக்காவா? இன்னும் இரவு அடிக்கடி கை தட்டிட்டு இருந்தீங்கன்னா உறக்கம் வராது, அது வேற விஷயம். ஆனா அமெரிக்காவில் ஒரு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க, அடிக்கடி கை தட்டினா உங்களுடைய ஆயுசு 10 வருஷம் எக்ஸ்ட்ராவாக வருமா. எப்படின்னா, நீங்கள் கை தட்டுறீங்க இல்லையா, இங்கே இருக்கிற நரம்புகள் தூண்டப்பட்டு ஆயுசு அதிகரிக்கும்னு அமெரிக்காவில் சொல்லியிருக்கான். அப்புறம் உங்கள் இஷ்டம், 10 வருஷம் அமெரிக்கான்னு சொன்னால் எப்படிப்பா, நாசான்னு ஒன்று சேர்த்து சேர்த்து சொல்லுவாங்கப்பா நடுவர்களே. நான் அமெரிக்கான்னு சொன்னதே நம்புவாங்கன்னு, ஏன்னா உள்ளூரில் சொன்னாக்கா விசாரிப்பாங்க. ரெண்டாவது டோஸ் போட்டேன் சார், காலையில் சாயங்காலம் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்குறான், நான் செகண்ட் டோஸ் போட்டிங்களா? நான் போட்டேன், ஜுரம் வந்துதான்னு கேட்டான். எனக்கு வரல, வரலன்னு. வரலையா? வரணுமே அப்படின்னா. எனக்கு வரலையேன்னு விசாரிச்சிங்களா? இப்போ டூப்ளிகேட்டும் வருதான்னா. முஞ்சு போச்சு சார், உலகத்திலே ஜுரம் வரணும்னு வேண்டிக்கினவன் நான் தான் சார், இல்லைன்னா எங்கே போய் தேர்றது? சும்மா இருக்க மாட்டானுங்க சார், அன்பு நீ காட்ட வேணாம், அமைதியாக இருந்தாலே போதும். நானே கூட்டம் இல்லாத போது இது டெய்லி கோயிலுக்கு போகிறவன் சார. என் ஃப்ரெண்டு கேட்குறான், நீ என்ன டெய்லி கோயிலுக்கு வர, ஏதோ பிரச்சனையா அப்படின்றான். ஏதோ பிரச்சனைனா தான் கோயிலுக்கு வரணும்னு அவன், ஏதோ பிரச்சனையானா. இல்லைடா டெய், சும்மா ஃப்ரீயாக இருக்கேன் கோயிலுக்கு வரேன்னு. ஏய், கோயிலுக்கெல்லாம் டெய்லி வராதேண்ணா. ஏண்டாண்ணே, எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வச்சுருக்கானுங்கண்ணா. அதுக்கு என்னடாண்ணா? இல்லை இல்லை, திடீர்னு கோயிலில் ஏதாவது காணாது போச்சுன்னா கேமராவில் பார்த்து நீ டெய்லி வரேன்னு என்கொயரிக்கு கூப்பிடுவாங்கன்னா. இப்போ கோயிலுக்கு உள்ளே போகிறதுக்கே பயமாக இருக்குது சார், வாசலே கும்பிட்டு போயிடலாம். சில பேர் பார்த்துக்கிறீங்களா, கற்பூர ஆராத்தி காட்டும் போது கண்ணை இருக்க முடிப்பான் வேண்டிக்கிறானா, அது வீட்டிலே முடிக்கலாமே கண்ணை. சில பேர் பாருங்கள், ஆராத்தி காட்டும் போது டென்ஷனாக பேக்கெட்டில் கை வச்சு இப்படி இப்படி இப்படின்றான் சார். என்னடான்னு பார்த்தா 2 ரூபா தேடுறாங்க. இவனுக்கு என்ன பிரச்சனைனா, 5 ரூபாவும் 2 ரூபாவும் ஒரே சைஸ் இருக்கு, டக்குன்னு 5 ரூபா வந்துட போகுதுன்னு. சில பேர் அதுக்கே சாமி கும்பிடுவான், 2 ரூபா வந்ததுன்னா மீதி உண்டியில் 5 ரூபா போடுறேன். இல்லை இது 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 என்ன, இது பக்தியா? நிறைய பேருக்கு பாருங்க சார், நம்ம திருக்கோயிலில் தாங்க போர்டு அதிகம், இது பக்தியா? தயவு செய்து வரிசையில் நிற்கவும், நிற்க மாட்டான். தயவு செய்து அமைதி காக்கவும், பேசிக்கினே இருப்பான். தயவு செய்து அகல் விளக்கை மேடையில் வைக்கவும், ஏன் 5 ரூபாய்க்கு அகல் விளக்கு வாங்கி சாமிக்கு சூடு வைக்கிற மாதிரி கிட்ட எடுத்து போவான். எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு திருக்கோயிலில் பார்த்தங்க, தயவு செய்து லுங்கி கட்டி கொண்டு வராதீர்கள்னு போட்டிருக்கான். அப்போ நம்ம என்ன அளவில் பக்தியில் இருக்கோம் பாருங்க. அதனால என்ன பண்ணுறானுங்க, இப்போ பர்முனாஸ் போட்டுன்னு வரானுங்க சார். கோயிலாவது பரவாயில்லைங்க, கோயம்புத்தூருக்கு போகிறேன், அன்னைக்கு ஒரு 5-6 அடி இருக்கான் அந்தாலு, பர்முனாஸ் போட்டுன்னு வர்றாரு, அப்படியே அப்பர் பர்த்துக்கு ஏறான். இது பக்தியா? சகோதரியார் பாரதி பாஸ்கர் அவர்கள் வருகிறார்கள். பைந்தமிழ் அரசி பாரதி பாஸ்கர் அவர்களை
மோகன சுந்தரம் ரொம்ப நல்ல தம்பி எனக்கு. ஆனா பாவம், எனக்கு அவரை பத்தி ஒரே ஒரு சின்ன வருத்தம், ஒரு நண்பர் கூட அவருக்கு சரியா அமையல். உன் நண்பனை சொல், நீ யார் என்று சொல்லுகிறேன் என்று ஒரு ஆங்கில பழமொழி உண்டு. மோகன சுந்தரத்துக்கு வாய்த்த நண்பர்கள் எல்லாம் அப்படியே இருக்காங்க. ஒரு நண்பர் சொல்றாரு, ரெண்டாவது ஊசி போட்டு ஜுரம் வரலன்னா அவ்வளவுதான், விசாரிச்சு பாருன்றாரு. இன்னொரு நண்பர் சொல்றாரு, தினம் கோவிலுக்கு போனா சிசிடிவில ஒன்ன பிடிச்சு ஒன்ன போலீஸ்ல போட்டுருவாங்கன்றாரு. எப்படி மோகன சுந்தரம், உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை மாதிரியே இருக்காங்க. ஆரம்பிக்கிற போது மோகன சுந்தரம் சொன்னார், அமெரிக்காவில் இருந்து ஒரு ஆராய்ச்சி நடந்தது, நீங்கள் எல்லாம் கைத்தட்டினால் உங்களுக்கு நல்லது, அதனால நீங்கள் நிறைய கைத்த. இதுதாங்க பிரச்சனை, தொண்டு என்பது எனக்கு கைத்தட்டு எனக்கு கைத்தட்டு என்று கேட்டுக்கொண்டே இருக்கும். எனக்கு பதவி கொடு, எனக்கு விருது கொடு, எனக்கு மாலை போடு, நான் தான் செய்தேன், என்னை தவிர யாரும் செய்யவில்லை என்றெல்லாம் தொண்டு கேட்டுக்கொண்டே இருக்கும். பக்திக்கு இது எதுவுமே தேவையில்லை. தன்னந்தனியே இருப்பார்க்கு இது போலும் தவம் உண்டோ என்று அபிராமி பட்டர் சொன்னது போல, நான் தனியே இருந்து கடவுளை நினைத்தால் அதுவே பக்தியினுடைய உச்சகட்டத்துக்கு போகும், யாருடைய பாராட்டும் தேவையில்லை. மோகன சுந்தரம் சொன்னதிலே ரொம்பவும் என்னுடைய கவனத்துக்கு வந்த ஒரு விஷயம், ஆழ்வார்களும் நாயன்மார்களும் பக்தி இருந்தால் தனக்குள்ளேயே அந்த பிரார்த்தனை செய்து கொண்டு உட்கார்ந்து இருக்கலாம் தானே, எதற்காக ஊர் ஊராக போனார்கள் என்று கேட்டார். ஊர் ஊராக போனது எதற்கு என்றால், நான் தொண்டு செய்கிறேன் நான் தொண்டு செய்கிறேன் என்று சொல்லி வளர்ப்பதற்காக அல்ல, எனக்கு கிடைத்த இந்த பக்தியினுடைய அனுபவம் அத்தனை பேருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற பக்தியின் காரணத்தினாலே தான் ஆழ்வார்களும் நாயன்மார்களும் தங்களுடைய நீண்ட நெடிய பயணத்தை மேற்கொண்டார்கள். மோகன சுந்தரத்துக்கு பல வருத்தங்கள், நமக்கு பக்தர்களுக்கு கோவிலுக்கு போனால் நமக்கு எதுவுமே சரியாக தெரியறதில்லை, எத்தனை போர்டு வச்சுருக்காங்க கோயில், அது பாருங்கள் மோகன சுந்தரத்துக்கு போர்டு தான் தெரியுது. நான் இன்றைக்கி கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போயிருந்தேன், என் கண்ணுக்கு பட்டதெல்லாம் சௌந்தர்ய லகரி எழுதி வைத்திருக்கிறார்கள், திருஞான சம்பந்தருடைய பதிகங்களை எழுதி வைத்திருக்கின்றார்கள், அத்தனை தேவார பாசுரங்களை பண்களை எழுதி வைத்திருக்கிறார்கள், என் கண்ணுக்கு அதுதான் தெரியுது. அவருக்கு பாருங்க கைலி கட்டி வராதே, இதுதான் அவர் கண்ணுக்கு தெரியுது, பார்க்கிறவர்களுடைய பார்வையிலே இருக்கிறது. நான் இன்றைக்கு காலையிலே கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போயிருந்தேன், போகிற போதே எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன தயக்கம், நான் இன்றைக்கு கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அல்லவா, எப்படி போக போகிறோம் என்று நண்பர்கள் சில பேர் உதவி செய்து எனக்கு சீக்கிரமாக தரிசனம் செய்வதற்கு வாய்ப்பளித்தார்கள். எனக்கு அப்படி அந்த வாய்ப்பு கிடைத்தது, ஆனால் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைத்தது. இன்றைக்கி எத்தனை பேர் நீங்கள் கோவிலுக்கு போனீர்கள், நடுவரவர்களை நான் கண்ணால் பார்க்கின்றேன், ஒரு பெண் அவங்களுக்கு ஒரு 30-35 வயது இருக்கலாம், ஒரு குழந்தையை வைத்திருக்கிறார்கள், 5-6 வயது குழந்தை, திடீர்னு அது அடம் பிடிக்குது, தூக்கிக்க தூக்கிக்க தூக்கிக்கங்குது, அந்த குழந்தையை தூக்கி கொள்கிறார்கள், இந்த கையில் ஒரு அந்த பூஜைக்கான பொருட்களை வைத்திருக்கிறார்கள், நீண்ட தூரத்திலிருந்து வந்திருக்க அந்த அம்மா அப்படியே வேர்த்து கொட்டுது, அந்த பல மணி நேரம் கியூல நின்றுட்டு கற்பகாம்பிகையினுடைய சந்நிதிக்கு பக்கத்திலே அந்த அம்மா வருகிற போது நான் எதிரிலே வருகிறேன், அத்தனை நேரம் காத்திருந்த அலுப்பு, வெயில் தந்த வியர்வை, குழந்தையை தூக்குகின்ற சுமை, கையிலே இருக்கின்ற கூடை, இது அத்தனையும் இருந்தால் நமக்கு ஒரு சிரமம் இருக்காது, ஒரு கஷ்டம் இருக்காது, ஆனால் அந்த கற்பகாம்பாளினுடைய அந்த தரிசனத்தை பார்த்த உடனே அம்மா தாயேன் அடி வயிற்றிலிருந்து ஒரு குரல் வந்தது பாருங்கள், அதுதான் பக்தி, அதுதான் இந்த மண்ணிலே இருக்கின்ற பக்தி. கண்ணை மூடிக்குனா கண்ணை மூடிப்பாங்க மோகன சுந்தரம், ஏன்னா கண்ணை திறந்து ஒரு தடவை அந்த அம்பிகையை பார்த்த பிறகு அந்த அழகு வெளியே போக கூடாது என்று கண்களை மூடிக்கொள்ளுகிறார்களே தவிர பார்க்க கூடாது என்பதற்காக அல்ல. அப்ப தொண்டு வேண்டாமா, தொண்டு தேவையில்லையா? அடுத்து வந்து தம்பி நிறைய சொல்ல போகிறார் யாரெல்லாம் என்ன தொண்டு செய்திருக்கிறார்கள் என்று. தொண்டு வேண்டும், ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா, தொண்டு செய்வதற்கே பக்தி தான் அடிப்படை. பக்தி இல்லாமல் ஒருவர் தொண்டு செய்தால் அந்த தொண்டு நிலைத்து நிற்கவே முடியாது, தான் என்ற அகங்காரம் வந்துவிடும். நான் தான் செய்தேன் என்ற அகங்காரம் இல்லாமல் தொண்டு நடக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த நெஞ்சத்திலே பக்தி இருக்க வேண்டும்.